உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 18 லட்சத்தை எட்டியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 535,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்பு 22,000 கடந்தது. ஸ்பெயினில் 166,000 இத்தாலியில் 156,000 கொரோனா பாதிப்பு உயர்ந்துள்ளது. பிரான்சில் பாதிப்பு 130,000 நெருங்கியுள்ளது. ஜெர்மனியில் 125,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு 2,907 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 411,000 அதிகரித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் இந்தியா தற்போது 22வது இடத்தில் உள்ளது. அமெரிக்காவில் மிக அதிக பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும் நியூயார்க் நகரில் வசிக்கும் தமிழர்கள் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து பகிர்ந்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அரசாங்கம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நியூயார்க் சிட்டியில் அத்தனை பள்ளிகளும் இந்த கல்வியாண்டு வரைக்கும் மூடப்பட்டு விட்டன. அது வந்து இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நியூயார்க் சிட்டி மேயர் டி பிளாசியோ அனௌன்ஸ் பண்ணாருங்க. மற்றபடி நியூயார்க் கவர்மெண்ட்டு ப்ளஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் அவங்க எல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சு நிறைய உதவிகள் வந்து இந்த மக்களுக்காக பண்ணுறாங்க. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஊர் கணக்கு பிரகாரம் எவ்வளோ செலவு ஒரு கிட்டத்தட்ட ஒர் $3,500 பக்கம் மந்த்லி செலவுக்காக எல்லா பக்கம் பணம் அனுப்புகிறாங்க. இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன் அதகளம் ஆகியிருக்க அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் என்ன நினைக்கின்றனர் தற்போது பார்க்கலாம். பிள்ளைங்களெல்லாம் வாக்கு கொண்டு போகிறதும் சைக்கிளிங் பண்ணுறதும் இப்படியெல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஃபேமிலி டைமாட்டு நாங்கள் அது ஒரு பாசிட்டிவ் ஒரு வேயில் நாங்கள் எப்படியாவது இந்த டே இந்த கஷ்டமான இந்த பேண்டமிக் டேஸ் எப்படியாவது செலவழிக்கலான்ட்டு நாங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இங்கே எங்களுக்கு கீ ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் அது அவங்கள மாதிரி அதர் கீ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம். அமெரிக்காவில் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அவசர நிலையை நீட்டிப்பது குறித்து ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.